ஃபோர்த் லெவல் ஓகேங்களா. ஸோ எப்போவுமே நம்ம தின்னிங் வந்து தின்னிங் சீசரில் வச்சு பண்ணியிருந்தோம், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தின்னிங் சீசர். ஸோ தின்னிங் சீசரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடில் எப்படி இருக்கும், இன்னொரு சைடில் வந்து ஒயிட் கேப்ஸ் இருக்கும் ஓகேங்களா. ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். தின்னிங் சீசரில் வந்து மெயினாக தின்னிங் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இப்படி நம்ம லிஃப்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ வேணுமோ அந்த ஹேரை மட்டும் ஷார்ப் பண்ணிடும், பண்ணிட்டோம்னா அப்படி வந்துடும் பார்த்தீங்களா. இது வந்து எதுக்கு நம்ம தின்னிங் பண்ணுறோம், இதுன்னு இதில் ஹேர் வந்து யாருக்கு அடர்த்தி அதிகமாக இருக்குது, டென்சிட்டி அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு பண்ணோன்னா நம்மளுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்னா ஹேர் ரொம்ப வெயிட்டாக இல்லாமல் கொஞ்சம் தின்னாக இருக்கிறதுனால நம்ம தூக்கி வைக்கும்போது ஸ்பைக் வைக்கும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த தின்னிங் சீசர் யூஸ் பண்ணுறது. பட் எல்லாருக்குமே யூஸ் பண்ணாதீங்க, சேஃப் கிடையாது. ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ண பாருங்கள். ரொம்ப இந்த மாதிரி ஹேர் அடர்த்தி அதிகமாக இருந்துச்சுன்னா மட்டும் யூஸ் பண்ணால் போதும், மற்றபடி யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது சரிங்களா. இதே தான். ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம தின்னிங் பண்ணுவோம். ஒரு கட் பண்ணால் போதும், ரெண்டு மூணு தடவை தான் கட் பண்ண தேவையில்லை.